எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண ரெண்டு வீடியோக்கும் உங்களோட வரவேற்பை எதிர்பாராத விதமாக கொடுத்துருந்தீங்க, அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி நான் போடுற அடுத்தடுத்த வீடியோகளுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அம்பத்தூரில் இருக்க முருகன் சினிமாஸ் அந்த தியேட்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1977 இந்த முருகன் தியேட்டர் ஸ்ரீ முருகன் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீனை மட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிற்காலத்தில் ஒவ்வொரு தியேட்டரையும் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. மொத்தம் இந்த முருகன் சினிமாஸில் 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. 4 ஸ்க்ரீனுக்கும் 3 கேட்டில் என்ட்ராக அனுமதிக்கிறாங்க. இங்கே பார்க்கிங் சார்ஜஸும் பைக்குக்கு 10 ரூபாயும் காருக்கு 30 ரூபாவும் வாங்குறாங்க. இங்கே ஃபுட்டு எல்லாமே ஆவரேஜான ப்ரைஸ்லேயும் நல்ல குவாலிட்டிலையும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் ஸ்ரீ முருகன். இதோட என்ட்ரி கேட் நம்பர் 1. இந்த ஸ்ரீ முருகன் ஸ்க்ரீன் தான் முருகன் சினிமாஸ்லேயே மெயின் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 610 பேர் ஒரே டைமில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் 4K ப்ரொஜெக்ஷனும் டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டமும் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் QSC பிராண்ட் ஸ்பீக்கரை சரௌண்ட் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 44 சரௌண்ட் ஸ்பீக்கர் இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைமண்ட், இன்னொன்று கோல்டு. ரெண்டுத்துக்கும் டிக்கெட் சார்ஜு 110 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற லைட்டிங் பற்றி சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கும் சாங்ஸுக்கும் சூப்பராக லைட் இருக்கும். இவங்க லைட்டிங்கோடு நிறுத்தாமல் மக்களுக்கு ஒரு முழுமையான சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீனில் 4K ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டியும் பேஸும் அந்தளவுக்கு மிரட்டும் இந்த ஸ்க்ரீனில். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரொம்ப ஓவர் கூலிங்காக இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்ரீ முருகன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் திருமுருகன். இது வந்து கேட் 2ல கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த திருமுருகன் ஒரு PLF ஃபார்மெட்டில் ஸ்க்ரீன். இந்த திருமுருகனில் மொத்தம் 520 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்கோ RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. கிளாரிட்டி சும்மா டாப் நாச்சாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸை சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 40 JBL ஸ்பீக்கர்ஸை இந்த ஸ்க்ரீனில் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாக்ஸ், இன்னொன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாக்ஸுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பாக்ஸில் இருக்க சீட்ஸ் எல்லாமே கப்புள் சோஃபா சீட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த திருமுருகன் ஸ்க்ரீனை சென்னையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவு கிளாரிட்டி இருக்கும். திருமுருகன்லேயும் ஹீரோ டைட்டிலுக்கும் இன்ட்ரொடக்ஷனுக்கும் அந்த லைட்னிங் போடுறாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் வேல்முருகன். இந்த ஸ்க்ரீன் கேட் 2ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் ஒரு RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீன், டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டத்தை இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பி கம்பெனியோட ஓன் பிராண்டான SLS ஸ்பீக்கரை சரௌண்ட் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 48 SLS சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 425 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பார்கோ RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். சவுண்ட்லாம் ப்ரீமியம் லெவலில் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில். இந்த ஸ்க்ரீனை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பாக்ஸ், இன்னொன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாக்ஸில் கப்பல் சீட் அதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் சென்னையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, இல்லை சென்னையிலேயே பெஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஸ்க்ரீன் சக்தி முருகன். இதில் 4K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 10 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் JBL பிராண்ட் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனில் பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ஒரே நேரத்தில் 80 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதுக்கு 110 ரூபா டிக்கெட் ப்ரைஸ். இந்த சக்தி முருகன் கேட் 2ல செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது.
மொத்தத்தில் இந்த முருகன் காம்ப்ளெக்ஸில் இருக்க எல்லா ஸ்க்ரீனுமே ஒரு அண்டர் ரேட்டடான தியேட்டர் தான். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இந்த முருகன் சினிமாஸ் வந்தீங்கன்னா இது உங்கள் ஃபேவரட் தியேட்டராக மாறிடும். நீங்கள் இந்த தியேட்டருக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தியேட்டரு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம். நன்றி. ஒரு நிமிஷம், இந்த தியேட்டரு இன்னும் முழுமையாக ரினோவேட் ஆகலை. இந்த தியேட்டரை இன்னும் ரினோவேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இந்த தியேட்டருக்கு உரிமையாளருக்கும் அங்கே வேலை செய்கிற பணியாளர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.